கிரைஸ்ட் காஸ்பல் மீடியா மினிஸ்ட்ரி மூலமாக உங்களை மீண்டுமாய் மீட்பு நேரம் பகுதியில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு பகுதியை பார்க்கலாம். மத்தேயு 4:3 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, சோதனைக்காரன் இயேசுவினிடத்தில் வந்து நிற்கிறான், பிசாசு. இன்றைக்கு நமக்கு ஏற்படுகிற சோதனையை குறித்து நான் இன்னைக்கு பேச போகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாருக்கும் எல்லாரிடத்துலையும் நிறைய சோதனைகள் தாண்டி தான் நம்ம வந்துட்டுருப்போம். ஒருவேளை நம்ம அந்த பிறந்ததுலேருந்தே நம்ம இன்றைக்கு வரைக்கும் ஏதோ ஒன்று படிச்சுட்டு போத ஒரு டெஸ்ட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் உண்டு. ஸ்கூல் பிள்ளைங்களை பொறுத்தவரையில் எல்கேஜியில் சேர்ந்ததுலேருந்து காலேஜ் முடிக்க வரைக்கும் ஏதோ டெஸ்ட், அது ஒரு சோதனை. வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலையும் ஏதோ ஒரு சோதனை நடந்துகிட்டே இருக்குது. ஒருவேளை சிலருக்கு சின்ன சோதனையாக இருக்கலாம், சிலருக்கு பெரிய சோதனையாக இருக்கலாம், சிலருக்கு சகிக்க முடியாததாக இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி, சிலருக்கு பணக்குறைவுனால சோதனையாக இருக்கலாம், ஏழ்மையினால் இருக்கலாம், சிலருக்கு சரீர பலவீனம், சிலருக்கு குழந்தைங்க பிறந்ததுலேருந்தே ஏதோ ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு பிரச்சனை, இப்படி ஏதோ ஒரு சோதனை, சிலருக்கு பகை, இப்படி பலவிதமான சோதனைகள் இன்றைக்கு மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி, இயேசுப்பாவோட பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, ஒருவேளை இயேசுவை அறியாதவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இப்படி ஒரு சோதனை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சோதனையை கொண்டு வருகிறவன் யார் அப்படின்னு பார்த்தா அவன் சோதனைக்காரன், சாத்தான். அவன் தான் சோதனையை கொண்டு வரான். இன்றைக்கி தேவ பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறோம், நமக்கு விரோதமாக செயல்படுகிற அந்த சோதனையை கொண்டு வர்றது சாத்தான். அவன் கொண்டு வருகிற சோதனை வந்து மிகவும் அதை மேற்கொள்ளதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். இந்த சோதனை எல்லாருக்கும் ஒரு அனுமதிக்கப்படுது. இப்படி அனுமதிக்கக்கூடிய நேரத்தில் யார் யார் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, எப்படி அதை சகிச்சுக்கிறாங்க, எப்படி அதை மேற்கொள்கிறாங்க, எப்படி அதை தாண்டுறாங்க அப்படின்னு யார் யாரெல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு அதில் ஒரு குறிப்பிட்டதான ஒரு கருத்தை பார்க்கலாம். லூக்கா 8:13 பார்க்கும்போது, கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது, அதாவது வசனத்தை கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஆயினும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நாம் கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதையா அல்லது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாங்கிறத கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதுக்கடுத்து 15 பார்த்தா, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்துக்கொண்டு பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படின்னா நாம் நல்ல நிலமாக இருக்கணும். கற்பாறையில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தால், கற்பாறையாக நம்ம இருந்தோம்னா சில பார்த்திங்கன்னா இருதயம் மிகவும் கடினமாக இருக்கும், திருந்தவே மாட்டாங்க, இரக்கம் வரவே வராது, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும் அவங்களுக்குள்ள. அப்படியே பெருமையோட உச்சத்தில் இருப்பாங்க, இப்படி நிறைய பாவத்திலேருந்து மீள முடியாமல் இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சோதனை நிறைய வரும். கற்பாறையின் மேல் விதைக்கப்படும் போது இப்படி சோதனைகள் நிறைய வரும். இதில் என்ன பண்ணிடுறாங்க, அவங்களால கனி கொடுக்க முடியாமல், அவர்களால் வளர முடியாமல், அவங்க பின்வாங்கி போனவர்களாக காணப்படுறாங்க. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இன்றைக்கு இதை பார்த்துட்ருக்க உங்களுக்கு நிறைய சோதனைகள் இருக்கலாம், நம்ம அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கலாம். ஒருவேளை பண நெருக்கடியாக இருக்கலாம், ஐயோ பிள்ளைங்களை நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்க முடியலையே அப்படின்ற ஒரு வேதனையோடு நிறைய இருக்கலாம். சிலர் எல்லாம் இருக்கு எனக்கு, ஆனால் என்னிடத்துல ஒரு ரொம்ப கடுமையான நோய் இருக்குது. சிலர் பாருங்கள் சுகர்லே இருப்பாங்க, சுகர் நோய். சிலருக்கு ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பாங்க. இப்படி ஏதோ ஒரு சோதனை எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்க அப்படின்னு வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம் இருக்கலாம். இதெல்லாம் ஏன் வருது, எதுக்கு வருது அப்படின்னு நம்ம பார்ப்போமானால், யாருக்கெல்லாம் இந்த சோதனை வரும் அப்படின்னா, பெரும்பாலும் ஒரு வசனம் இருக்கு பாருங்க, யாருக்கு இந்த சோதனை வருது அப்படின்னா, 1 தீமோத்தேயு 6:9 நான் வாசிக்கிறேன், ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பாருங்க, ஐஸ்வர்யவான ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சோதனையிலும் கண்ணியிலும், இன்னும் நிறைய விதமான சோதனை இருக்குது, அதில் மெயினாக சோதனையில் விழுவாங்க. ஐஸ்வர்யவான ஆகணும்னு ஆசைப்படுறவங்க, இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் வந்து பெரிய ஐஸ்வர்யவான ஆயிரணும், பெரிய பணக்காரன் ஆயிரணும், பெரிய இந்த ஊரில் பெரிய ஆளாயிரணும், இந்த தேசத்திலே பெரிய ஆளாயிரணும் அப்படின்னு நினச்சி அதர் பணத்தை நோக்கி ஓடும்போது நிறைய சோதனைகள் வரும். ஒரு உயர்வை நோக்கி ஓடும்போது நிறைய சோதனைகள் வரும். அந்த சோதனையை சகிச்சிக்கக்கூடிய பலன் நம்மகிட்ட சில நேரம் இல்லாமல் இருக்கலாம், இதனால தான் விழுந்து போயிடுறோம். அதுக்கடுத்து பாருங்கள், கேடு, பலவித இச்சைகள் எல்லாம் வரும், நிறைய சோதனை வரும். எதிரி வருவாங்க, ஒருத்தர் உயர்ந்து போனால் அவங்களுக்கு எதிரி நிறைய பேர் வருவாங்க, அவங்கள எப்படியாவது கீழே தள்ளிடணும்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய பலன் இருக்கணும். ஸோ இப்படி எல்லாம் இல்லாததுனால தான்
இந்த ஐஸ்வர்யமாக ஆகணும், பணக்காரனாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களால இந்த சோதனையை ஜெயிக்க முடியல. அவங்களுக்கு நிறைய விதமான சோதனை வரும். உண்மையில் சோதனைன்ற வார்த்தை ஒன்று தான், ஆனால் அந்த சோதனைக்கு கீழே பல விஷயங்கள் இருக்கும். நாம் யூகிக்க முடியாத நிறைய காரியங்கள் அவங்க எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். இன்றைக்கி தமிழ்நாட்டை திருநெல்வேலியில் நாம் இருக்கோம், நமக்கு ஒரு சோதனை இருக்கும். இதே வெளிநாட்டில் ஒரு பெரிய சிட்டியில் ஒருத்தன் இருப்பான், அவனுக்கு உரிய சோதனை நம்மளால் யூகிச்சே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட சோதனை அவனுக்குள்ளே இருக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையில் ஒரே பிரச்சனை, நிறைய பேர் வீட்டில் இருக்கக்கூடிய காரியம் தான். மனைவி சரியான கீழ்ப்பிடிதல் இல்லாத ஒரு மனைவியாக இருக்கலாம், அல்லது கணவன் பொறுப்பு இல்லாத ஒரு கணவனாக இருக்கலாம். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே பிரச்சனையோட, வேற வழி இல்லை, எங்களுக்குன்னு குழந்தைங்க பிறந்துட்டாங்க, அதுக்காக பல்ல கடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இப்படின்னு இப்படிப்பட்ட சோதனைகள் இருக்கலாம். என்றைக்கு எங்களுக்கு முடிவு காலம் வரும், என்றைக்கு எங்களுக்கு இந்த சோதனை முடியும், என்றைக்கு இந்த சூழ்நிலை மாறும் என்ற வேதனையோடு சிலர் இதை பார்த்துட்டு இருக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கிங்க, ஒருவேளை நமக்குள்ள ஐஸ்வர்யவான ஆகணும்ன்ற எண்ணம் இருக்குதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த எண்ணம் இருக்குமானால் நிச்சயமா நமக்கு சோதனைகள் நிறைய வரும். எல்லாவனை விட நான் உயர்ந்தவனா இருக்கணும் நினைக்கவே நினைக்காதீங்க. நிறைய வேற வாழ்க்கையில நம்ம பார்த்துருக்குறோம், நம்ம தாழ்த்த போறதே கிடையாது. இவனை விட 10 பேர் இருந்தா 10 பேர்ல நான் தான் நம்பர் ஒன்னா இருக்கணும். ஒரு கற்றுக்கக்கூடிய விஷயம் வந்து நான் தான் சொல்லி கொடுக்கறனா இருக்கணும், யார்ட்டையும் கற்றுக்கிட முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய பேரை பார்க்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் வந்து கண்டிப்பாக சோதனையில அவங்க சகிச்சுதான் ஆகணும், சோதனையை அனுபவிச்சுதான் ஆகணும். அப்போ பார்த்தீங்கன்னா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. அதே போல் சோதனைக்கு நமக்கு வருகிற சோதனை, நாமே சோதனையை எடுத்து நம்ம தலையில் போட்டுக்கிட்டா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு சூழ்நிலை வந்து பண ஆசை பிடிச்சவங்க, பண ஆசை உள்ளவங்களுக்கு ஐஸ்வர்யவான ஆயிரணும், ஐஸ்வர்யனாக ஆயிரணும். வேதத்தில் எந்த இடத்துலையுமே ஐஸ்வர்யனை குறித்து ரொம்ப ஒன்றும் பெருமையாக இல்லை. பாருங்கள், கடைசி காலத்தில் இருக்கிறோம், நல்லது செய்யணும், ஆண்டவருக்காக வாழணும், பரலோகம் போகணும். ஒருவேளை இன்றிரவு இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், இந்த இரவு, இயேசு கிறிஸ்து வருவாரானால் நாம் எங்கே போவோம், நம்ம எங்கே போவோம்னு கொஞ்சம் நினச்சி பாருங்க. இந்த உலக வாழ்க்கை மாயை, உலக வாழ்க்கை மாயை. கோடி கோடியாக சம்பாதிச்ச சிலர் கொரோனாவால் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இன்றைக்கி திருநெல்வேலியிலே ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி சாகடிக்குது மனிதர்களை. சம்பாதிச்சு வச்சு என்ன பிரயோஜனம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிப்பீங்க, சம்பாதிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய பிள்ளைகள் அதை பிரிக்கிறதுக்கு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஒருவர், அவர் சொல்வார், எனக்கு நல்ல பேக்ரவுண்டு அப்படின்னு சொல்வார், நல்ல பேக்ரவுண்டு. அவருடைய தகப்பனார் சமீபத்தில் மரித்து போயிட்டாரு. அவர் மரித்ததிலிருந்து அவருடைய சகோதரருக்குள்ள ஒரே சண்டை, சமாதானமே கிடையாது. என்னிடத்துல வந்து பேசும்போதும் எங்கள் வீட்டில் எங்கள் சகோதரர்கள் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, ஒரே புலம்பல் தான். அவன் ஒரு அட்வொகேட்டை பார்த்துருக்கான், நான் ஒரு அட்வொகேட்டை கூப்பிட்டு போகிறேன். என்ன ஒரு கொடுமை பாருங்கள், அண்ணன் தம்பிக்குள்ள, அக்கா தங்கச்சிக்குள்ள அவ்வளவு அன்பாக இருக்க வேண்டிய ஒரு குடும்பம், ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒரு ஐஸ்வர்யத்துக்காகவும் ஒரு சொத்து பணத்துக்காகவும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது எவ்வளோ வேதனையாக இருக்குது பாருங்கள். இதை பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் நிறைய பேர், நான் எப்படியாவது நிறைய சேர்த்து வச்சிடணும், பல தலைமுறைக்கு சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு தீவிரமாக ஓடக்கூடியவங்களாக இருக்கலாம். இதுக்கு அடுத்து உங்களோட பிள்ளைங்க இருக்காங்களா, அவங்க எப்படி ஒற்றுமையாக வாழ்வாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நல்லது செஞ்சு புண்ணியத்தை சேர்த்து வச்சா தான் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை பார்க்க முடியும். நீங்கள் சுயநலவாதித்தனமாக என் பிள்ளைங்களுக்குன்னு நீங்கள் சொத்தை மட்டும் சேர்த்து வச்சிங்கன்னா அவங்களுக்குள்ள அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஒருவேளை எனக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்குது அப்படிங்க நினைக்கலாம், அந்த ஒரு பிள்ளை போய் எல்லாத்தையும் அழிச்சிட்டு சும்மா உட்காந்துருக்கலாம், சொல்ல முடியாது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. இன்றைக்கு சோதனையிலே மிகப்பெரிய சோதனை வந்து ஐஸ்வர்யவானாக இருக்கிறவனுக்கு உரிய சோதனை தான். ஏன்னா அவனுக்கு தான் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப இடையூறு வந்து நிற்கும். பணம் இருக்கிறதுனால என்னென்ன தீமை உண்டோ எல்லாம் தேடி ஓடி வரும். பணம் இருக்கிறவங்க இடத்துல தான் தீமை தேடி வரும். அப்போ பணமே வேண்டான்னு சொல்லலை, ஆசீர்வாதமாக ஆகணும் ஆகக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அதே சிந்தையா இந்த உலகத்தில் ஒருத்தரை மதிப்பிடுறதே
பணக்காரனா ஏழையான்னு பார்த்து தான் மதிப்பிடக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. ஏழையை ஒரு மாதிரி பார்க்கறது, பணக்காரனை ஒரு மாதிரி பார்க்கறது. ஒரு ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா அதில் அப்படியே வரிசையாக ஸ்டெப் ஸ்டெப்பாக அவங்கள பிரிக்கிறது. இதில் இவன் தான் 1 நம்பர் பணக்காரன், 2 இவர், 3 இவர், 4 கடைசியாக அவன் இருக்கான், இவன் தான் இருக்கிறதுல 7. இவனுக்கு வீடு கிடையாது, கார் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பைக் கிடையாது, எதுவும் கிடையாது, இவன் தான் கடைசி அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக அப்படியே நம்பர் போடுறது. இப்படிப்பட்ட அந்த பண ஆசை பிடித்தவர்களுக்கு சோதனை அதிகமாக வரும். நாம் நிச்சயமாக அந்த சோதனைக்குள்ளே மாட்டிக்கொள்ளவே கூடாது. அந்த சோதனைக்குள்ளே மாட்டிக்கொள்ளவே கூடாது. அதுக்கடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வருகிற சோதனையை குறித்து ஒரு வசனம் இருக்குது பாருங்க. 1 Corinthians 10:13 நான் வாசிக்கிறேன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். பாருங்க, இன்றைக்கு பூமியில் ஆண்டவோட பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு டெஸ்ட் வந்துட்டே இருக்கும். இப்போ ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், என் பிள்ளையும் ரட்சிக்கப்பட்டுட்டு, அதனால் நான் அவங்களை ஸ்கூல்லே சேர்க்க மாட்டேன், அவங்களுக்கு டெஸ்ட் எழுத வேண்டாம், அவங்க பாடம் படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டிலே வச்சிருக்க முடியுமா? முடியாது. ஏதோ ஒரு சோதனை வரதான் செய்யும். ஆனால் பாருங்கள், அப்படி ஒருவேளை சோதனை அனுமதிக்கப்பட்டால் கூட ஆண்டவர் வந்து நம்மால் இயலாத அளவுக்கு அனுமதிக்க போகிறதில்ல. யாருக்கு அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி இருக்கோ, எவ்வளோ தூரம் அவங்களால தாங்கிக்க முடியுமோ அதை தாண்டி ஆண்டவர் அனுமதிக்கதில்லை. சாத்தான் கொண்டு வர சோதனையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அவங்களால எவ்வளவு அவங்களால திராணிக்கு, அவங்களோட திராணி என்ன, அவங்களால எவ்வளவு முடியுமோ அதற்கு மேலே சோதிக்கிறதே இல்லை. இன்றைக்கு யாருமே என்னுடைய தகுதிக்கு மேலே உள்ள சோதனை எனக்கு இருக்குது, என்னுடைய தகுதிக்கு மேலே எனக்கு சோதனை இருக்குது அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா ஆண்டவர் வந்து தகுதிக்கு மேலே, தன்னுடைய திராணிக்கு மேலே சோதனை கொடுக்கறதே இல்லை. பாருங்கள், அந்த வசனத்தில் அழகவன் இடையில சொல்லியிருப்போம், தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த வசனத்தை சொல்லிட்டு கூடையே பாருங்க, தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்போ இந்த வசனம் உண்மை, 100% உண்மைன்னு அர்த்தம். ஒரு மனுஷனுக்கு எந்த அளவு சோதனையை சகிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் சோதனை நமக்கு அனுமதிக்கப்படுது. இந்த சோதனை நம்மளை பக்குவப்படுத்துது, நம்மளை சரி பண்ணுது, நம்மளை பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு நம்மளை பக்குவப்படுத்துது. ஒரு சில ஸ்கூல்ல பாருங்க, காலாண்டு, அரையாண்டு, முழுவாண்டு அப்படின்னு நான் கடந்து வந்த பாதையிலையுமே சில ஸ்கூலில் காலாண்டு, அரையாண்டு, முழுவாண்டுவை பார்த்துருக்கேன். இன்னும் ஒரு ஸ்கூலில் படிக்கும்போது மந்த்லி டெஸ்ட் இருக்கும். அப்போ ஒரு வருஷத்தில் வந்து 10 டெஸ்ட்டு, அது போக காலாண்டு, அரையாண்டு, முழுவாண்டுன்னு இருக்கும். இது எல்லாமே அவங்க நல்ல மார்க் எடுக்கிறதுக்கான காரியம் தான், எல்லாமே நல்லது. இன்னும் அவங்க தேர்றதுக்காக உள்ளது. இவங்க இதெல்லாம் கடந்து வரும்போது முழுவாண்டு தேர்வில் நல்ல மார்க் எடுப்பாங்க, நல்ல ஸ்கோர் பண்ணுவாங்க. ஏற்கனவே நல்ல ப்ராக்டிஸ், சோதனையில் நல்ல ப்ராக்டிஸ், நல்ல படிக்கிறதுல நல்ல ப்ராக்டிஸ். இது நம்மளை சரி பண்ணுறதுக்கு, இதெல்லாம் நம்மளை சரி பண்ணுறதுக்கு, நம்மளை பரலோகம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு. பாருங்கள், நல்லா தெரிஞ்சுங்க, நிறைய பேருக்கு இப்போ ஒரு கேள்வி இருக்கலாம், எனக்கு ஏன் இது அனுமதிக்கப்பட்டது, எனக்கு ஏன் இந்த பலவீனம், எனக்கு ஏன் ஊனம், எனக்கு ஏன் வியாதி, எனக்கு ஏன் இந்த ஏழ்மை. ஆண்டவருடைய திட்டம் ஒன்றே ஒன்று, இதில் எல்லாரையும் பரலோகம் கூட்டிகிட்டு போகணும், அதுதான் அவருடைய திட்டம். அப்போது இதில் யார் எந்த சோதனை, ஒருவேளை எந்த சோதனையும் இல்லாமல் எல்லாத்துலேயும் நான் நல்லா மட்டும் இருக்கேன்ப்பா, நல்லா எந்த குறையும் இல்லை அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த பரலோகம் போகிறதுக்கான சூழ்நிலைகள் ரொம்ப தடைப்படும் நிறைய சிலருக்கு. அப்போது இந்த காரியங்கள்லாம் ஏதோ ஒரு பாரத்தை நம்ம சுமந்து கொண்டே போகும்போது நம்மளுடைய கவனம் முழுசும் பரலோகத்தை நோக்கி இருக்கும், சைடில் பார்க்க மாட்டோம். ஐயோ, எனக்கு இந்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எனக்கு ஒரு சுகர் இருக்குது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்மளுடைய கான்சன்ட்ரேட் முழுசும் ஆண்டவர் மேலே இருக்கும், பரலோகம் போகணுங்கிறது மேலே இருக்கும், நம்ம இஷ்டத்துக்கு வாழ்வு, பாவம் நம்மளை மேற்கொள்ள விடாதபடி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் நிச்சயமாக அது மாறும், சுகர் உங்களை விட்டு போகும். அதுக்காக நான் வந்து இதை நீங்கள் எழுத்துக்கிட்டே தான் போகணும் அப்படின்னு நான் சொல்ல வரலை. நமக்கு இருக்கதான சோதனை, நமக்கு இருக்கதான பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவர் நம்மளை பரலோகத்துக்கு தகுதிப்படுத்துறதுக்காக அனுமதித்திருக்கிறாரு. சாத்தான் நம்மளோட இடத்துல கொண்டு வந்தாலும் ஆண்டவர் நம்மளுடைய திராணிக்கு மேலே அதை அனுமதிக்க விட மாட்டார். நம்ம குழந்தைக்கு ஒருவேளை தலையில் நம்ம அவனை நிறைய வெயிட்டை வச்சு நம்ம கொடுத்து விடுவான்னா லிமிட்டை தாண்டி நம்ம கொடுக்க மாட்டோம், அவனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் கொடுப்போம். அதே போல் சோதனையை கண்டு யாருமே பயப்படாதீங்க, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அடுத்த வசனம் பாருங்கள், மத்தேயு 26:41 நான் வாசிக்கிறேன். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். ஒருவேளை
இந்த சோதனையும் நம்ம தாண்டறதுக்கு, ஜெயிக்கிறதுக்கு, நம்மளை விட்டு விளக்குறதுக்கு ஒரு அருமையான வழி என்னன்னா, விழித்திருந்து ஜெபம் பண்றது. விழித்திருந்துனா தினம் தினம் தூங்காம நைட்டெல்லாம் முழித்திருந்து தூக்கத்தை சுத்தமா இல்லாமல் ஜெபம் பண்றது அப்படின்ற காரியம் இல்லை. நீங்க நிச்சயமாக தூக்கத்தை கொஞ்சம் ஒதுக்கணும், மாற்றம் இல்லை. தூக்கத்தை கொஞ்சம் ஒதுக்கிட்டு நீங்க அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணணும், மாற்றம் இல்லை. அதுக்காக தூங்காம இருக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லை. விழித்திருந்து அப்படின்னா எச்சரிக்கையுடன் இருந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து சாத்தான் பலவித சோதனைகளை கொண்டு வர பார்ப்பான். அதுவும் பாருங்க, மாம்சத்தின் மூலமா பலவித சோதனைகளை கொண்டு வரணும்னு பார்ப்பான். நாம அதுக்கு எச்சரிக்கையாக இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதற்கெடுத்தாலும் ஜெபம், இதுக்கு ஜெபம், அதுக்கு சில சொல்லுவாங்க ஜெபம் பண்ண அதெல்லாம் ஒரு லிமிட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்குனாலும் ஒரு ஜெபம் பண்ணணும். காலையில் ஜெபம் பண்ணணும், நைட்டு ஜெபம் பண்ணணும், இடையில ஜெபம் பண்ணணும், ஒரு பொருள் வாங்கும் போது ஜெபம் பண்ணணும், ஒரு விஷயத்தை முடிச்ச உடனே ஜெபம் பண்ணணும், ஆரம்பிக்கும் போது ஜெபம் பண்ணணும், டிரைவிங் பண்ண ஆரம்பிக்கும் போது ஜெபம் பண்ணிட்டு டிரைவ் பண்ணணும், நிப்பாட்டினவுடனே தேங்க்ஸ் சொல்லி ஜெபம் பண்ணணும். இப்படி எல்லாத்துலேயும் ஜெபம் நமக்குள்ள அதிகமாக இருக்க இருக்க நமக்குரிய சோதனை விலகி போகும்னு வேதம் சொல்லிக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, சோதனைக்குட்படுத்தப்படாத படிக்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்றாரு. நம்ம ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் இதில் ஜெபம் பண்ணுறதுல வைராக்கியமாக இருக்காங்க? ஒருவேளை சில சொல்லலாம், ஜெபம் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன ஊழியக்காரங்களா? நாங்கள் ஏற்கனவே நிறைய வேலை எங்களுக்கு இருக்குது, நாங்கள் அதில் எவ்வளோ நேரம் தான் ஜெபம் பண்ண முடியும்? எங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் தான் அப்படின்னு. அப்படின்னா நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை, உலகத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஆண்டவருக்கு டைம் கொடுக்கல. நீங்கள் உலகத்துக்குள்ளே இருக்கிறீங்க. ஒருவேளை நீங்கள் அதிகமான ஒரு வேலை நீங்கள் செய்ய வேண்டியது இருந்தாலும் சரி, ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்றதற்கு ஒரு நேரத்தை நீங்க கண்டிப்பா ஒதுக்கே ஆகணும். எனக்கு ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்றதுக்கு நேரமே கிடையாது, நான் வந்து உழைக்கிறதுல என்னுடைய 24 மணி நேரத்தை 20 மணி நேரத்தை நான் உழைக்கிறதுக்கே செலவழிச்சிட்டு இருக்கேங்கன்னா, நீங்க ராங் ரூட்ல போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க தப்பான ரூட்ல போயிட்டு இருக்கிறீங்க. உழைக்கிறதுக்குன்னு ஆண்டவர் ஒரு நேரத்தை ஒதுக்கி இருக்கிறாரு, குடும்பத்தை பார்க்கறதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி இருக்கிறார். அது போல ஆண்டவர் இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணணும், அவரை துதிக்கணும், ஆராதிக்கணும்னு அவர் ஒரு வேலையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒதுக்கி இருக்கிறார், ஒவ்வொரு நாளும் ஒதுக்கி இருக்கிறார். இதை நீங்க எந்த விதத்திலையும் தடை பண்ணிட்டு, நான் வெறும் விசுவாசி தான், நான் தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னால் முடியாது, என்னால் ஜெபம் பண்ணலாம் நேரம் கிடையாது இப்படின்லாம் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. இந்த சோதனையிலேருந்து, உங்களுக்கு வரக்கூடிய சோதனையிலேருந்து ஜெயிக்கணும்னா அதிகமாக நீங்கள் ஜெபம் பண்ணணும். தொழில் பண்ணுறவங்க விசேஷமாக ஜெபம் பண்ணணும். 1008 பிரச்சனை இருக்கும், தொழில் பண்ணுறவங்களுக்கு நிறைய போராட்டங்கள் இருக்கும், அதிகமாக ஜெபம் பண்ணணும். இன்னும் ஒருவேளை எனக்கு சில நோய்கள் இருக்குது, எனக்கு சமாதான குறைவு இருக்குது, எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு பிள்ளைங்க இல்லை, எனக்கு பேத்திகள் இல்லை, எனக்கு பெற்றோர் இல்லை இப்படின்னு எதுவும் இல்லை அப்படின்னா, நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் ஜெபம் பண்ண அந்த சோதனைகள் மாறும். விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். சாத்தான் உங்களை மாம்சத்தின் ரீதியாக உங்களை தீட்டாக்குறதுக்காக உங்கள் அருகில் நின்றுக்கிட்டே இருக்கான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, மாம்சமும் பலவீனமானது. நம்மளுடைய மாம்சம் வந்து தூங்கணும்னு சொல்லும், பாவத்தை உள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டே இருக்கும். அதனால ஜெபத்தை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். மாம்சம் ஜெபம் அது வேண்டாம் 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 அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். நம்ம சரீரம் அதைத்தான் சொல்லும். ஆனா நம்மளுடைய இருதயம் ஜெபம் பண்றதுல வாஞ்சித்து கொண்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது சோதனையை நம்ம ஜெயிக்க முடியும். அடுத்து ஒரு வசனம் பாருங்க, 2 பேதுரு 2:9 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கணைக்குள்ளாக்க நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். பாருங்க, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அறிந்திருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். பாருங்க, தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ஆண்டவரால் ரட்சிக்க முடியும். இதெல்லாம் அவ்வளவு சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, உண்மையான பக்தி உள்ளவங்க, உண்மையான ஆண்டவருக்குரிய பிள்ளைங்க, உண்மையானவங்க, தன் செய்கிற வேலையில் உண்மையாக இருக்கிறவங்க, தன் செய்கிற ஊழியத்தில் உண்மையாக இருக்கிறவங்க, இன்னும் எந்தெந்த காரியத்தில் உண்மையாக இருக்க முடியுமோ எல்லாத்துலேயும் உண்மையாக இருக்கிறவங்க, தேவ பக்தி உள்ளவர்கள், எப்பவும் ஆண்டவரை தேடுவேன், வசனத்தை வாசிப்பேன், தேவ செய்தியை கேட்பேன், ஆலயத்துக்கு கரெக்டாக செல்லுவேன், மற்றவங்க மேலே அன்பாக இருப்பேன், யாரையும் எந்த விதத்தில் நான் குறை சொல்ல மாட்டேன், யாரோட இருதயம் கஷ்டப்படும்படி நான் பேசிட மாட்டேன் அப்படின்னு தேவ பக்தி, அவரை நினச்சிட்டு அவரை நினச்சிக்கிட்டே வாழ்கிறவங்க நிறைய பேர் உண்டு. பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு ஒரு சகோதரர், அவர் ஒரு ரஷ்ஷான ஒரு இடத்துல, பிஸியான ஒரு இடத்துல ஒரு ஆட்டோ ஓட்டுற சகோதரர் தான், பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். திடீர்னு ஒரு நாள் அவர் அந்த அப்படி ஒரு மிகவும் பிஸியாக இருக்கக்கூடிய திருநெல்வேலியில் ஒரு மையப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, நிறைய கூட்டமாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு செகண்ட் அந்த ஆட்டோ, நிறைய ஆட்டோ நிற்கிது,
கரெக்டாக அவர் ஆட்டோக்கிட்ட நின்று பார்க்குறேன். அவர் ஒரு குட்டி பைபிளை வச்சுட்டு முன்னாடி மூணு சீட்லேருந்து அவர் பாட்டு வாசிட்டு இருக்கிறாரு. வெளியே சத்தம், வெளியே பல பிஸ்னஸ் நடக்க சத்தம் எவ்வளவோ இருக்குது, ஆனால் அவர் அந்த வேதத்தை தியானிச்சுட்டு இருந்தார். இப்படி தேவ பக்தியுள்ளவர்களை சோதனையிலிருந்து ஆண்டவர் ரட்சிப்பார். இன்றைக்கு தேவ பக்தி நம்ம இடத்துல எவ்வளோ இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பாவம் நமக்குள்ளே இருக்கா, பொறாமை இருக்குது, பெருமை இருக்குது, இது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு தேவ பக்தி, அவர் மேலே அன்பு, அவர் மேலே மட்டும் நான் அன்பாக இருப்பேன், இந்த உலகத்து மேலே அன்பாக இருக்க மாட்டேன், உலகம் உலகம்னு ஓட மாட்டேன், அவர் மேலே அன்பாக இருப்பேன் அப்படின்னு தேவ பக்தியுள்ளவர்களை ஆண்டவர் சோதனையிலிருந்து காத்துக்கொள்கிறார். அடுத்த ஒரு வசனம் பாருங்கள், வெளிப்படுத்தல் 3:10 வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். பாருங்கள், ஆண்டவர் சொன்ன பொறுமை எனும் வசனத்தை காத்து கொண்டபடினால், அவருடைய வசனத்தை பொறுமையாக காத்து கொண்டபடினால பூமியில் வரப்போகிற மிகப்பெரிய சோதனை காலம் ஒன்று இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த காலத்திலையும் ஆண்டவர் வந்து நம்மளை காத்து கொள்வார், நாம் தப்பும்படி, சோதனை காலத்துக்கு தப்பும்படி நம்மளை காப்பார். ஒருவேளை கடைசி காலத்தில் நம்ம இருக்கலாம், கடைசி வேதத்தின் முடிவு நாட்களில் என்னெல்லாம் நடக்கும் நிறைய பார்க்குறோம், ஆனால் இது எதுவுமே நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது. தேவ பக்தி உள்ளவர்களை, ஆண்டவருக்கு பிரியமானவர்களை, உண்மையாக இருக்கிறவங்களை, கீழ்ப்படுதல் உள்ளவர்களை எந்த சோதனையும் எதுவும் செய்ய முடியாது. கடைசி காலத்தில் ஐயோ அந்தி கிறிஸ்து அது வந்துடுவான், பயப்படவே வேண்டாம். ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன கடைசி காலம்னாலும் வந்துட்டு போட்டோம். ஒருவேளை இது கடைசி காலம் மாதிரி தான் இருக்குது, இது கடைசி காலமாக இருந்தாலும் சரி கலங்கவே வேண்டாம், பயப்பட வேண்டாம். என் ஆண்டவர் என்னை காக்கிறவர், அவர் ஒருவேளை வரும்போது நம்மளை கண்டிப்பாக அவர் பரலோகம் கூட்டு போவார்ன்ற விசுவாசத்தோடு இருந்தால் போதும். இந்த பூமியிலையும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பாடுகள் எது இருந்தாலும் சரி ஆண்டவரால் காக்க முடியும். ஒருவேளை தீராத வேதனையோடு இருக்கிற ஜனங்கள் இருக்கலாம், ஒருவேளை எனக்கு குழந்தையே இப்படி பிறந்துட்டே அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கலாம். ஆண்டவர் நினைச்சாருன்னு அந்த சோதனையை மாற்ற முடியும். நாம் செய்ய வேண்டியது, அவருக்கு உண்மையான ஒரு தேவ பக்தி உள்ளவர்களாக நம்ம இருக்கும்போது எந்த சோதனையும் சரி, ஒருவேளை ஒரு குறைபாடோடு பிறந்த ஒரு பிள்ளைகள் இருந்தால் கூட ஆண்டவரால் அதை மாற்ற முடியும். ஐயோ பிறப்பிலே இப்படி இருக்குது, அதை பற்றி கவலையே கிடையாது, ஆண்டவரால் அதை மாற்ற முடியும், இயேசுவால் அதை மாற்ற முடியும். நிச்சயமாக உங்களுக்குரிய சோதனைகளை ஆண்டவர் ஜெயமாய் மாற்றுவார். கண்களை மூடி ஜெபமணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா இன்றைக்கு நிறைய வசனங்களை கேட்டோம்ப்பா. ஆண்டவரே, சாத்தான் சோதனையை கொண்டு வருகிறான், அவன் சோதனைக்காரனாக இருக்கிறானப்பா. ஆண்டவரே, இந்த அவன் கொண்டு வருகிற சோதனைகள்லையும் ஆண்டவரே நீர் எங்களை மீட்டு காத்து கொள்ளும்படி அப்பா தகப்பனே, எங்களால் எங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் எதையும் சோதிக்கிறது அனுமதிக்கிறது இல்லைப்பா. அப்பா உமக்கு சோதனம் ஆண்டவரே. அப்பா அதே போல் தகப்பனே, தேவ பக்தி உள்ளவர்களை நீர் காத்து கொள்ளுகிறீங்க ஆண்டவரே. நாங்கள் இன்னும் பக்தியாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், அதுக்கு கிருபை தாங்க. பாவங்கள் எல்லாம் ஆண்டவரே, ஜனங்கள் எல்லாரும் எங்களை விட்டு விலகி ஓடட்டும் அப்பா உமது சோதரம் ஆண்டவரே. பரிசுத்தமாய் வாழக்கூடிய ஒரு கிருபையை தாங்க, வழி நடத்துங்க, சோதனையிலேருந்து மீட்டு காத்து கொள்ளுங்க அப்பா. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜனங்க நிறைய சோதனைகளோடு இருக்கிறவங்க இருக்கலாம்ப்பா. ஆண்டவர் என்னென்ன வேதனைகளோடு இருக்கிறாங்களோ எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும்ப்பா. எல்லா வேதனைகளையும் நீக்கி ஆண்டவர் ராஜா நீர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென்.